தமிழால் இணைந்த அனைத்து நல்லவங்களுக்கும் எனது இணைய வணக்கங்கள். இது உங்கள் திங் தமிழா வீடியோஸ். நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, அதாவது வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆனால் இந்தியாவில் ரொம்ப சாதாரணமாக விற்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும் அது உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும். இந்த வெரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் பாய் சோப். லைஃப் பாய் சோப் வந்து வெளிநாடுகள் பல நாடுகள் அதாவது அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மனித உடலுக்கு ஸ்கின்னுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் வந்து அனிமல்ஸை குளிப்பாட்டை தான் வந்து அதிகமாக லைஃப் பாய் சோப் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக நாயை குளிப்பாட்டை லைஃப் பாய் சோப்பு தான் பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லைஃப் பாய் சோப் வந்து டாக்டர்ஸ்களால் பரிந்துரைக்கப்பட்ட சோப் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி விற்கிறாங்க. ஏன்னு தெரியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிண்டர்ஜாய். கிண்டர்ஜாய் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ப்ராடக்ட். அப்பா அம்மா எங்கேயாவது வெளியே போனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஒரு கடைக்கு போனாலோ அப்பா அம்மாவை கிண்டர்ஜாய் வாங்கி கொடுன்னு குழந்தைங்க சொல்றது ரொம்ப இதாக போச்சு. ஆனா வந்து அமெரிக்காவில் கிண்டர்ஜாய் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த சாக்லேட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடல் ரீதியா கேடு விளைவிக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட்புல். ரெட்புல் இந்தியாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எனர்ஜி ட்ரிங்க். ரெட்புல்னால வந்து இதய நோய்கள் ப்ளஸ் அதிக ரத்த அழுத்தம் மன அழுத்தம் ஏற்படுத்ததான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து ரெட்புல் பிரான்ஸ் அண்ட் டென்மார்க் போன்ற நாடுகள் வந்து தடை செய்யப்பட்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருள் சமோசா. சமோசா அப்படிங்கிற உணவுப் பொருள் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்தியான்னு இல்லை உலக லெவலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுப் பொருள் சமோசா. அப்படிங்கிறது சோமாலியா அப்படிங்கிற நாட்டில் வந்து சமோசா பேன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசால ஒன்றும் இல்லை, முஸ்லீம்ஸ் வந்து அதை அஃபென்சிவாக நினைக்கிறாங்க. தென் வந்து அவங்க கிறிஸ்டியனோட ரொம்ப ஒன்றி போதான் நினைக்கிறாங்க. அதாவது சமோசா சாப்பிட்றது கிறிஸ்டியன் கூட நம்ம ஒன்றி போகிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வேற ஒன்றும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்ஸ், அதாவது டாடா நேனோ அண்ட் மாருதி சுசுகி ஆல்டோ 800. இந்த ரெண்டு காரும் வெளிநாடுகள் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காருமே குளோபல் NCAP அப்படிங்கிற அமைப்பு, அதாவது நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா, புதுசாக ஏதாவது கார் இண்டஸ்ட்ரிக்கு வந்தால் அந்த கார் வந்து சேஃப்டியா பேசஞ்சர்ஸ்க்கு அப்படின்னு கிராஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து இந்த ரெண்டு காரும் வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவில் டாடா நேனோ அண்ட் மாருதி சுசுகி ஆல்டோ 800 இந்த ரெண்டு காருமே ரொம்பவே ஃபேமஸான கார். நிறைய பேர் தேடி இருக்கு, நிறைய பேர் இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து சேஃப்டி இல்லைங்கிறது பல பேருக்கு தெரியாது. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட், கண்டிப்பாக சொல்கிற எல்லாரும் வீட்லேயும் இருக்கும். அது என்னன்னா விக்ஸ். விக்ஸ் வந்து நார்த் அமெரிக்கா அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஆனால் இந்தியாவில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்ப திடீர்னு உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா சொன்னாங்க அம்மா விக்ஸ் எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விக்ஸ் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதுன்னு, விக்ஸ் யூஸ் பண்றதுனால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து. பல நாடுகள்ல பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். ஆனா இந்தியாவில வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான, எல்லா விவசாயிகள் பலர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தி தயாரிக்கப்படுற உணவுப் பொருட்களில் வந்து பல வகையான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது அது சாப்பிட்றதுனால. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஸ்வீட்ஸ். ஜெல்லி ஸ்வீட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா கனடா அண்ட் யூஎஸ்ஏல வந்து தடை செய்யப்பட்ட ஒரு உணவுப் பொருள். ஆனால் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ், குழந்தைங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க, எல்லா இடங்கள்லையுமே ஜெல்லி ஸ்வீட்ஸ் கிடைக்கும். இதனால் வந்து சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், கேன்சர் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனா இந்தியாவில வந்து எல்லா இடங்களிலும் கிடைக்குது ஜெல்லி ஸ்வீட்ஸ், ஏன்னு தெரியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுவிங்கம். சுவிங்கம் வந்து சிங்கப்பூர்ல தடை செஞ்சிருக்காங்க. சுவிங்கம் வந்து நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி சுவிங்கம் இது கொண்டு போகாதீங்க. அங்க போய் சுவிங்கம் போட்டு அதை ஸ்பிட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டி கோல்ட் டோட்டல். இது ஒரு டேப்லெட். இது வெளிநாடுகள் பல நாடுகள்ல வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனிதனோட கிட்னி வந்து அஃபெக்ட் பண்ணுறதா வந்து ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. தென் இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் இருங்க.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.